இப்பவே நீங்க வேற ஒண்ணும் வேண்டாம், நீங்க ஒரு ஒரு மாசம் லீவு போட்டு நீங்க ஒரு மாசமா நீங்க முயற்சி பயிற்சியிலே இருந்து எப்பவும் அமைதியிலே இருந்து பாருங்களேன் அது என்ன ஆகுதுன்னு சொல்லி. அதாவது இப்போ நான் அந்த எந்த அமைதியுமே கூட நீங்க கூட கொஞ்சம் நேரம் நீடிச்சதுன்னு சொன்னா அது உங்களை உபாதை கொண்டுறாது, அடுத்து தேவையில்லாத உபாதைகள்லாம் கொண்டுறோம். இப்ப நீங்க உதாரணமா இப்ப நம்ம நாக்கு வந்து இனிப்ப சாப்பிட்டா இனிப்பா இருக்கும், கசப்ப சாப்பிட்டா கசப்பா மாறிடும். இனிப்பு தான் இப்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நாக்கு எப்பவும் இனிப்பையே தன்னை இனிப்புலயே நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுடுங்க, அந்த நாக்கு வந்து ரிப்பேர் ஆயிரும். அதே மாதிரி நீங்க அமைதியில எப்பவுமே இருந்தாலும் அமைதியில நீங்க ரிப்பேர் ஆகும், மனசு ரிப்பேர் ஆயிரும். அதனால எல்லா உணர்ச்சிகளுமே வந்து போகணும், எதையுமே வரக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதில்ல. என்னுடைய நாக்குக்கு கசப்பையே காட்டாது, அது இனிப்பை மட்டும்தான் காட்டும்னு சொன்னா அந்த நாக்கு நாக்கே கிடையாது. அதே மாதிரி நம்ம மனசும் வந்து அமைதியை மட்டும்தான் காட்டும், அது வந்து வருத்தத்தையே காட்டாதுன்னு சொன்னா அது மனசே கிடையாது. அது எல்லாத்தையும் காட்டணும், அடுத்த நிமிஷத்துல அதுல இருந்து விடுபட்டுறணும். அதுதான் வந்து நான் கேக்குறேன். இப்ப வந்து ஒருத்தர் வந்து நம்மள ஹர்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு வகையில் நம்மள வந்து ஒரு ஹர்ட் பண்ணிட்டாரு, அவர் பார்த்தாவே நமக்கு ஒரு சங்கடம் இது ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. அவர் இல்லாத டைம்ல நம்ம ஒரு டைம் ஆச்சும் அந்த நினைவு வருது. இதெல்லாம் இது தேவையில்லாத உணர்வுகள் நினைவுகள்னு சொல்லலாம். இப்ப கெட்டது நல்லது நடக்கிறது எல்லாத்துக்கும் சகஜமா நடக்கும். ஒரு சில பேர் அதை வந்து அதை நினைக்க மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. நமக்கு என்ன ஆகுதுன்னா, அன்னைக்கு அவங்க அப்படி நம்ம பண்ணிட்டாங்க, நம்ம கடையில இருந்து இப்படி நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, இந்த உணர்வுகள்லாம் திருப்பி திருப்பி வருது இது. ஆனா ஒரு காலகட்டத்துல வராம சந்தோஷமா தான் இருந்தேன், இப்ப எல்லாம் கொஞ்ச நாளா இது திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கு. இல்ல இப்போ இதுல நீங்களா கொண்டுறீங்களா, அதுவா வருதான்னு நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது அதுவா வருதுங்கிறது தானே பதில். அது அதுவா வருதுன்னு இப்ப வாங்க அதுவா வருதுன்னு சொல்றது இல்லைங்க. இப்ப நம்ம வந்து ஒரு கடையில உட்கார்ந்துருக்கோம், யாருமே வரல அப்படின்னா கொஞ்ச நாள் என்ன பண்றோம், பின்னோக்கி செல்றோம். அப்போ வந்து நமக்கு இந்த நினைவுகள் வருது இல்லையா? இல்ல இல்ல, அதாவது இப்ப அந்த நினைவுகளுமே வந்து நீங்க நினைக்கணும்னு சொல்லி நினைக்கல, அதுவா வருது பாத்தீங்களா? அதுவா வர்றது மேல நீங்க ஏறி சவாரி பண்ணீங்கன்னு சொன்னா அது நீங்களா கொண்டு வந்த மாதிரி ஆயிரும். எல்லாம் போயிடத்தான் செய்யும். ஆனா நாம என்ன பண்ணிருந்தோம், சவாரி ஏறி உட்கார்றதுனால கூட கொஞ்ச நேரம் நிக்கிற மாதிரி ஆயிப்பு. அதனால என்ன சொன்னா, நீங்க முழு பொறுப்பையும் அதுகிட்டே விட்டுருங்க, நீங்க உங்க கையில பொறுப்பு எடுக்காதுங்க. அதை வந்து நிர்வாகம் பண்றதுக்கோ அதை வரவேற்கிறதுக்கோ அப்புறப்படுத்துற பொறுப்பு உங்கள்கிட்ட நீங்க எடுக்க கூடாது. என்னன்னு சொல்லி சொன்னா, நாம வந்து நம்ம வந்து உள்ள வரக்கூடிய உணர்ச்சிகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த உணர்ச்சிகளை நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு ஆளை நம்ம உள்ள கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த நபருக்கும் சேர்த்து நீங்க விடுதலை கொடுத்துருங்க. நீங்க வந்து அந்த உணர்ச்சிகளுக்கு மட்டும் கொடுக்காதபடி அந்த உணர்ச்சிகளை நிர்வாகம் பண்றவனுக்கும் சேர்த்து விடுதலை கொடுத்துருங்க. அவங்க வந்து நீங்க என்ன பண்ணிடுறீங்க, ஒரு ஆளை நீங்க வச்சுக்கிட்டு இன்னொரு ஆளை அப்புறப்படுத்தணும்னு பாக்குறீங்க. ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இன்னொரு ஆளை அப்புறப்படுத்துறதா இருந்தாலும் நடக்கும் அது. நீங்க வந்து நான் வந்து என் கால் மட்டும் தான் நடக்கும், நான் மட்டும் நின்றுகிட்டே இருப்பேன், கால் மட்டும் நடந்து போகணும்னு சொன்னா தான் நடக்கும் அது. ரெண்டும் சேர்ந்த விஷயம் தானே அது. அதனால என்னன்னா, மனசுக்குள்ள வந்து வரக்கூடியது எல்லாமே ஒரு தாட்டினுடைய ரெண்டு பகுதி. ஒன்னு வந்து நான்ங்கிற உணர்வா இருக்கு, இன்னொன்னு வந்து நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கிற உணர்வா இருக்கு. இந்த அனுபவப்பவன் அனுபவம் ரெண்டுமே சேர்ந்து ஒரே தாட்டு தான். சரிங்க, இந்த நானத்தாங்கயா நானும் தேடிட்டு இருக்கேன். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் இருந்து நானும் எத்தனையோ பேரை போய் தேடிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே ஒன்னும் புரிய மாட்டேங்குது, எதுவுமே புரியல மொத்தத்துல எனக்கு. ஏதோ இதைத்தான் நான் ரொம்ப நாளும் தேடிட்டு இருக்கேன் ஐயா. இல்ல தேடிட்டு இருக்கிறேங்கன்னா, தேடிட்டு இருக்கிறதே அந்த நான் தானே. ஆமா, அதாவது அது வந்து இப்ப நீங்க தாட் இல்லாத நேரத்துல நான் இருக்கா? இல்லையே, அந்த தப்பு தாட்ல இருந்து தான் வருது. தாட்டு தான் வந்து என்னன்னு சொன்னா ரெண்ட பிரிச்சு பிரிச்சு காட்டுது. இப்ப வந்து
எல்லாத்தையுமே அன்னைக்கு சொன்ன சில விஷயங்களும் உங்க புக்க படிச்ச சில விஷயங்களும் எனக்கு புரியுதுங்கய்யா. ஒரு சில என்ன சொல்றதுன்னா தேடுற நினைச்சினாவே உனக்கு என்ன தேவையோ அது வந்துடும் அப்படின்னு ஒரு சில டைம் எனக்கு தோணுது. ஆனாலும் அதுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படின்னு நினைப்பேன், விட்டு எதையுமே பண்ண வேண்டாம், நம்ம எதையும் பண்றது விட்டாவே அது பாட்டுல அது சரியாயிரும் அப்படின்னு நினைப்பேன். அப்ப திருப்பி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இப்படியே சும்மாவே எப்படி இருக்கிறது ஏதாச்சும் பண்ணுவோம். இல்ல நீங்க அதாவது என்னன்னா நீங்க பண்ணணும்னு நினைச்சாலே உங்களுக்கு ஏதாவது கிடைக்கணுங்கிறதுல இம்பார்ட்டன்ஸ் வந்துடும். நமக்கு எது சொல்றீங்க, ஆமா எதையாவது நீங்க கிடைக்கணுங்கிறது இருந்தாலே நீங்க எதையோ தேடுறீங்கன்னு ஆயிருக்கு பாத்தீங்களா. அப்ப நம்ம இருக்கிறது எது இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், நீங்க எதாவது இருந்துட்டு போட்டோம்னு சொன்னா அது போயிரும். அது நீங்க எதையாவது போகணும்னு நினைச்சாலும் சரி, ஏதாவது வேணும்னு நினைச்சாலும் சரி, நம்ம எதையோ ஒண்ணு தேடிக்கிட்டே இருக்கிறோம். எது 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 வருதோ நம்ம அகத்தை பொறுத்த அளவுல நேச்சுரலா எது எது ஏற்படுதோ அதற்கு நம்ம முரண்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்த வேண்டியதான். நீங்க உங்களுக்கு என்னென்னலாம் வருதோ அத்தனைக்கும் சுதந்திரம் கொடுக்க வேண்டியது. ஒன்னு நான்கு உணர்வு வந்தா நான்கும் சுதந்திரம் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஒரு போராட்டம் வந்தா அந்த போராட்டத்துக்கும் சுதந்திரம் கொடுத்துருங்க. அங்க அது வந்து நேச்சுரலா வரணும். நீங்க வந்து அதுல ஏறி சவாரி பண்ணக்கூடாது. உணர்வுகளை நம்ம கையாள கூடாது. ஆமா 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 அது அது ஓக்கில் இருக்கணும். அந்த மனசை பொறுத்தவரை மட்டும்தான் நீங்க கையாள்ற வேலைகள் எல்லாமே வெளியே உள்ள செயல்கள் வச்சுக்கிடுங்க. அகத்துல பொறுத்த அளவுல உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் செயல் இருக்கோ அந்தந்த செயல் எல்லாத்தையும் நீங்க சுதந்திரமா விட்டுருங்க. அதாவது என்னன்னா கையாள்றதுன்னா நீங்க இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணக்கூடாது. உங்களை அறியாம என்ன நிகழ்ந்தாலும் அதுக்கு ஓகேன்னு கொடுத்துறேன். நீங்களே செஞ்சாலும் சரி, உங்களை அறிஞ்சு செஞ்சாலும் சரி, அறியாம செஞ்சாலும் சரி, அகத்தை பொறுத்தளவு அகத்தை பொறுத்தளவு இது என்ன அப்படின்னு இதுல நான் ஒரு சொல்றேங்க. இப்போ அது போக்குல அது நடந்துருங்க. போறோம் ஒரு ஃப்ரெண்டு இடத்துல அந்த இடத்துல ஒரு தப்பா நினைக்குது, அந்த ஏப்பா இந்த வண்டி இப்படி ஏப்பா ராங் சைடா வர இப்படி கரெக்டாவா அப்படின்னு ஒரு அடுத்தவங்களும் சத்தம் போட ஏதோ அந்த நேரத்துல ஏதோ நம்ம உணர்ச்சிகள் காட்டிடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப கொஞ்ச நேரம் வச்சு வந்து சே அந்த இடத்துல அவரை வந்து இப்படி திட்டமே பாவம் நாலு பேர் பார்த்தாங்க அவரு அவருக்கு கஷ்டப்படுமா அவர் மனசு எப்படி இருக்குமா அப்படி இருக்குமா சரி அப்படின்னு வந்து நம்ம யோசிக்கிறது ஏன்னா இப்ப யோசிக்கிறோம் அப்படின்னு நம்ம தோணுது. ஆனா ஒருத்தர் அந்த இடத்துல மனசுல என்ன தோணுதோ அந்த இடத்துல பேசிட்டு வந்துட்டு ஐயோ இப்ப பேசிட கூடாது ரொம்ப கோபமா பேசிட்டு மாட்டிருக்குது.